இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்ட வேர்ல்டு கப் 2020 வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அடுத்த வருஷம் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இதனால் வந்து ஐபிஎல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக செப்டம்பர் 26ஆம் தேதி ஐபிஎல் வந்து சொன்னபடி நடக்கும் அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் 26ஆம் தேதியிலேருந்து வேறு லெவல் ஃபன் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போவே வந்து பிசிசிஐ வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்ருக்காங்க. யூஏஇயில் வந்து எந்த மாதிரிலாம் ஐபிஎல் வச்சு முடிக்கணும், அதுக்கப்புறம் சொன்னபடி பிளான்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆனோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே வந்து பயங்கரமாக வந்து பிளான் எல்லாமே வந்து போட்டுட்ருக்காங்க. ரொம்ப விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான ஷெடியூல் எல்லாமே வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. போன வாட்டி இருந்த மாதிரி ஷெடியூல் எதுவுமே வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வரப்போகிற ஷெடியூல் எல்லாமே வந்து புது மாற்றங்கள் நிறைய வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஐபிஎல் ஷெடியூல் போன தடவை மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய ஃபன்னு கண்டிப்பாக இந்த ஐபிஎல்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கான அப்டேட் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப விரைவில் வந்து வரப்போகுது. ஸோ வேறு லெவலில் வந்து ஃபன் இருக்க போது. ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து இருக்காது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.